ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் சூர்யா. நான் இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். இந்தியாவில் அடிக்கடி சீசன் மாறுது, ஏன் தெரியுமா உங்களுக்கு? இதுக்கெல்லாம் காரணம் ஏன் தெரியுமா உங்களுக்கு? இதுக்கெல்லாம் காரணம் தி எல் நினோ எஃபெக்ட். எல் நினோ எஃபெக்ட்னா நாங்கள் ரொம்ப பெருசாக ஒன்று நினச்சிக்காதீங்க. இது முதல்ல அமெரிக்காவில் இருந்தது, அப்புறம் ஆப்ரிக்காவுக்கு வந்தது, இப்போ இந்தியாவில் இருக்குது. இது நம்ம பொல்யூஷன் எஃபெக்டால் ஒரு இம்பேக்ட், அதாவது எதிராக ஒரு விஷயம். இது இதனால தான் ஏற்பட்டுச்சு. இது எப்படின்னா, முதல்ல முதல் வருஷம் வந்து, இது முதல்ல 5 வருஷம் நடக்கும். முதல் வருஷம் வந்து பயங்கரமாக மழை பெய்யும், முதல்ல வெள்ளம் அடிச்சுதான் இருக்கும். 2வது வருஷம் பயங்கரமாக வெயில் அடிக்கும். இந்த வெயில் ஏன் அடிக்குன்னா, இந்த மழையை வேப்பரைஸ் பண்ணுறதுக்காக, இந்த வெள்ளத்தை குறைக்கிறதுக்காக. அப்புறம் 3வது வருஷம் இப்போ ஏற்பட்ட வெயில் வந்து ரொம்ப தாக்கம் அதிகமாகிறதுனால ஒரு ஸ்ட்ராங்கான லோ ப்ரெஷர் ஏரியா உருவாகி ஒரு பயங்கரமான ஒரு புயல் உருவாகும். அந்த புயலும் உருவாயிடுச்சு. அப்புறம் 4வது வருஷம் பயங்கரமாக குளிரும், பனி பெய்யும் அப்படின்னு சொன்னாங்க நாசாக்காரங்க. ஆனால் பனிலாம் பெய்யாது இந்தியாவில். ஏன் சொல்லுங்க பார்ப்போம். இந்தியாவில் வந்து, இந்தியா ஒரு பெனின்சுலார் ஏரியா, அதாவது 3 சைடும் கடல் இருக்கும். இப்படி கடல் இருக்கிறதுனால பனி பெய்யும், அந்த குளிர் தான் அடிக்கும், பனி பெய்யாது. அப்புறம் நம்ம வந்து ஈக்வேட்டர் பக்கத்தில் இருக்கிறோம், அதனால வெயில் தான் அடிக்கும், குளிர் பனி பெய்யாது. அடுத்த விஷயம், அடுத்த வருஷம் வந்து பயங்கரமாக எல்லா சீசனும் ஒன்றா சேர்ந்து பயங்கரமாக இருக்கும். இதனால் வந்து நம்ம எர்த்தோட செஸ்மிக் வேவ்ஸோடைய ஃப்ரீக்வன்சியும் இந்த சீசனல் ஃப்ரீக்வன்சியும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இதன் ரெண்டுத்தினால உருவாகிற ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து பயங்கரமான ஒரு எர்த்குவேக்கை ஃபார்ம் பண்ணும். அதாவது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ரெசனன்ஸ் எஃபெக்டை ஃபார்ம் ஆகும். அந்த ரெசனன்ஸ் எஃபெக்ட் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எர்த்குவேக்கோ இல்லை கடலில் ஏற்பட்டுச்சுன்னா அது ஒரு சுனாமியாகவும் மாறும். இது நான் பொய்யா சொல்ல, நிஜமாவே சொல்கிறேன். இது வந்து அமெரிக்காவில் நடந்திருக்கு, ஆப்ரிக்காவில் நடந்திருக்கு, இதுக்கான ஆதாரங்களும் இருக்குது. இப்போது இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து நடந்தால் பயங்கரமான ஒரு நிலநடுக்கம் நடக்கும். இதனால் நிறைய உயிர் சேதங்களும் ஆகும். ஏதோ வதந்தி நினைக்காதீங்க, நீங்கள் நம்புனா நம்புங்க. அடுத்து இந்த 5 வருஷமும் முடிஞ்ச அப்புறம் மொத்த சீசனும் கிளியர் ஆகும், பொல்யூஷனும் கிளியர் ஆகும். இதுக்கப்புறம் பொல்யூஷன் ஃப்ரீயாக இந்தியா இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமும் பொல்யூஷன் பண்ணால் மறுபடியும் இந்த எல் நினோ எஃபெக்ட் திரும்பி வரும். இதை நினச்சி யாரும் பயப்பட வேணாம். அதுதான் இதை நான் முன்னாடி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு இது 5 வருஷம் நடக்க வேண்டியது. நமக்கு இது 3வது வருஷத்தில் நடந்துட்டுருக்குது, இது 3வது வருஷம். ஆனால் நமக்கு பனி பெஞ்சிட்ருக்குது. இந்த புயலும் வெயிலும் ஒரே வருஷத்தில் வந்துடுச்சு, அதனால் ரொம்ப மிஸ்டேக் ஆகிடுச்சு. இது 4வது வருஷமாக இருக்க வேண்டியது 3வது வருஷமாக ஆகிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்றது தான் இப்போதைக்கு சவாலாக இருக்குது. சரி, இப்போ நான் தேவையான விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ என்ன நடக்கும்ன்றது தான் பார்க்கணும். சரி, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆன் அவர் சேனல் ஈகோ சைஃபை ட்ரிக்ஸ் 007. தேங்க்யூ.